ஒரு நல்லதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த நல்லது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க. உங்க வீட்டோடைய வடகிழக்கு மூலையில எந்த ஒரு பொருளை வைக்கணும் அப்படிங்கறத பத்தின ஆன்மீக ரீதியிலான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை செய்ததன் மூலமா உங்களுடைய வீட்ல இருக்கிற வறுமை நீங்கும், சண்டை சச்சரவு குறையும், குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகள் நடந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு தானே உங்க எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. மொச்சை தாங்க அந்த பொருள். இந்த மொச்சை பயிறு எல்லா மளிகை கடையிலயும் சுலபமா கிடைக்கும். வியாழக்கிழமை அன்று கடையில காசு கொடுத்து புதுசா வாங்கின இந்த மொச்சை பயிரை எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த மொச்சை பயிரை பூஜை அறையில வச்சிருங்க. வெள்ளிக்கிழமை காலையில 6 மணிக்கு முன்னாடி சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு 6 மணிக்கு பூஜை அறைக்கு வந்து தீபம் ஏத்தி வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியில 11 மொச்சை கொட்டைகளை வச்சு சின்ன முடிச்சா கட்டி மனசார சங்கல்பம் எடுத்துக்கணும். எங்க வீட்டுல பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, கடன் தொல்லை இருக்க கூடாது, வீட்டுல சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். தயார் செஞ்சு வச்சிருக்க இந்த மொச்சை முடிச்ச உங்களுடைய வீட்டுல வடகிழக்கு மூலையில எடுத்து வைங்க. வரவேற்பறையில வடகிழக்கு மூலையில ஒரு முடிச்ச எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு முடிச்ச தயார் பண்ணி அத சமையலறையில ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. சமையலறையில வடகிழக்கு மூலையில உங்களால இந்த முடிச்ச வைக்க முடியும் அப்படின்னா அது இன்னும் சிறப்பான ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த முடிச்ச வச்சுட்டு இதுக்காக எந்த ஒரு பரிகாரங்களும் தினமும் பிரத்யேகமா செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மொச்சையை எடுத்து மாத்தினாலே போதும். எந்த வீட்டுல வடகிழக்கு மூலையில இந்த மொச்சை பயிறு இருக்குதோ அந்த வீட்டுல பணத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. நிச்சயமா கடன் தொல்லை படிப்படியா குறையும், வீட்டுல நிம்மதியான சூழ்நிலை நிலவும். இதோட சேர்த்து கொஞ்சம் மொச்சை பயிரை சர்க்கரை கலந்து தண்ணியில நல்லா ஊற வச்சிருங்க. 8 மணி நேரம் இந்த மொச்சை பயிறு தண்ணியிலேயே ஊறட்டும். ஊர்ன இந்த மொச்சை பயிரை ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு காக்கை குருவிகளுக்கு சாப்பிட வச்சாலும் நம்மளுடைய பாவங்கள் குறைந்து நமக்கு இருக்கிற பண கஷ்டங்கள் படிப்படியா குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கை உள்ளவங்க மேல சொன்ன பரிகாரத்தை செஞ்சு நல்ல பலன் அடையலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த பதிவை நாம நிறைவு பண்ணிக்கலாம். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.